நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக இருந்தால் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, நெக்ஸ்ட் பெல் ஐக்கானால் போட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டர் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1000 crore டச் பண்ண ஒரு டேரக்டர் சொல்லிட்டு நம்ம அட்லிக்கு பேர் வந்திருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிவுட்டில் களம் இறங்கி, அதாவது நம்ம ஷாருக்கான வச்சு இயக்கி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜவான் மூவி 1000 crore தொட்டிருக்கு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 படம் வந்து நம்ம ஷாருக்கான வச்சு 1000 crore போயிருக்கு. அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தான் அப்புறம் இந்த படம் ஜவான். ஸோ இது பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சாதனை படைச்சு கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் 1000 crore அடிச்சிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்லி வந்து நல்ல வெற்றி படங்களை கொடுத்துருந்தாரு. ராஜாராணி, மெர்சல், தெரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிகில். ஸோ இந்த மூவிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே பிடிச்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் பஸ்டர் போன படம் தான். ஸோ அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட்டு இப்போ பாலிவுட் களம் இறங்கி ஸோ கதெல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாரு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு பெற்றாலும் ஜவான் வந்து இவங்களுக்கு வந்து ட்ரோல் மீம்ஸ்னு வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க நம்ம அட்லியை பார்த்து. ஏன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தெரி மெர்சன் சொல்லிட்டு எல்லா படத்தையும் வந்து கலந்து வச்சிருக்காரா, சரி நீ ஒரு படத்து தான் போவேன் இந்த படத்துக்கு போனால் எல்லா படமும் பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரோல் மீம்ஸ் வந்து நம்ம அட்லியை பார்த்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி இவர் வந்து 1000 crore வந்து தொட்டிருக்காரு ஜவான் மூவியை. நம்ம தமிழ் டேரக்டர்லேயே பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு 1000 crore வந்து தொட்டிருக்காரு. நிறைய டேரக்டர் இருக்காங்க, அதாவது 800 crore தொட்டவங்களாம் இருக்காங்க. பட் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1000 crore தொட்ட ஒரு தமிழ் டேரக்டர். பட் ஆனால் மூவி பார்த்தீங்கன்னா நம்ம பாலிவுட்டில் களம் இறங்கி பண்ண மூவி. ஸோ என்னன்றதை நம்ம பொறுத்தாமல் தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் சினிமாலேருந்து வரணும் ஒரு மூவியை, அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லோரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம லியோ மூவி தாண்டா வரும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரோட எக்ஸ்பெக்டும் அதான் இருந்துட்டு நம்ம தமிழ் சினிமா எதிர்பார்த்துட்டு தான் லியோ மூவி. ஸோ இந்த மூவி கண்டிப்பாக 1000 crore தொடுன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருந்துட்டு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இதோட அப்டேட்லாம் நிறைய இருக்குது நம்ம சேனலில், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ தொட்டு நன்றதை பாருங்கள். ஸோ நம்ம அட்லியை பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லேருந்து கூப்பிட்டுருக்காங்களாம். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சம வேரலாக போயிட்டுருக்கு. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். நம்ம அட்லி கிட்ட பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஒரு, அதாவது லாங்குவேஜ் ஒரு தடையாக இல்லைன்னு கேட்கும்போது நம்ம அட்லி பார்த்தீங்கன்னா அசால்ட்டு அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி வந்து ஒரு பதில் அளிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் ஆகும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எமோஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பண்ணியிருப்போம். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா புரியுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் எனக்கு வந்து தடையாக இல்லை. ஸோ நான் வந்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து சிரமப்படல. நான் ஹிந்தி பாட்டெலாம் கேட்பேன், பட் ஆனால் வந்து நான் முணுமுணுத்துட்டுருப்பேன், எனக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் எனக்கு வந்து தடையாக இருக்கு மாதிரி தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரிடா இது இருக்கட்டும், ஹாலிவுட்லேருந்து அட்லி யாராவது கூப்பிட்டா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வமாக கேள்வி வந்துட்டு இருக்கும். ஸோ அட்லியை பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லேருந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அது என்னன்றது விளக்கமாக பார்க்கலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டரான ஸ்பைரோ, இவர் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் நிறைய மூவியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. குறிப்பிட்டு சொன்னால் வேணும் இந்த மாதிரி மூவிலெலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இயக்குநர்கள் இருக்காங்க. ஸோ தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து ஜவான் மூவியை பார்த்துருக்காங்களாம். ஸோ அந்த சீனில் ஒரு ஸ்டண்ட் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்கன் வந்து சேஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் பைக்கில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு பொரியலாம் டயர்லேருந்து பார்க்கும். ஸோ இந்த சீனை பார்த்தோன்னே ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, அதாவது நம்ம ஸ்பைரோ கிட்ட போய் கேட்டிருக்காங்க இந்த ஐடியா வந்து யாரோடது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஸ்பைரோ வந்து சொல்லியிருக்காரு இந்த ஐடியா வந்து என்னோட இல்லை, இந்த படத்தை ஏற்கனவே அட்லியோட தான் இந்த ஐடியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு கூப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அட்லிக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அழைப்பு தான் வந்துருக்கு. இதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹாலிவுட்டில் கிளம்பி இறங்கிட்டாரா, புது படத்தை ஏற்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக வதந்தி கிளப்பிட்டிருக்காங்க. பட் என்னது கிடையாது, அட்லியை பார்த்தீங்கன்னா விரிவாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்த்ததுனால தான் வந்து அட்லியை வந்து கூப்பிட்டுருக்காங்களாம். நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும், கண்டிப்பாக அட்லிக்கு வாய்ப்பு வரலாம், அதாவது நம்ம ஹாலிவுட்லேருந்து. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் மூவி அவர் என்ன எடுக்க போகிறாரு, ஸோ எப்படிப்பட்ட மூவியாக இருக்க போகிறன்றதை. சரி நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, நெக்ஸ்ட் பெல் ஐக்கானால் போட்டுருங்க. சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.